மேல நின்று இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைக்ல பார்த்தீங்க கையில என்ன பொருள் இருக்குன்னு சரி கீழே இறங்கிரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல பிரண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோட் பார்க்காத உங்களுக்கு சொல்றேன் ஒன்னும் இல்ல மைக்லோட வாழ்க்கையில ஒரு டென்னிஸ் கோச் வந்து விளையாடிட்டு போயிட்டான் அதுல ஆத்திர அவசரம் புரியாம ஒரு பெரிய ரவுடியோட வீட்டை கார் வச்சு இழுத்து தர மாக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன தப்பு அதுக்கு அந்த ரவுடி என்னடா ஆளை கூட்டிட்டு வந்து நம்மளே அடிச்சு கொஞ்ச நாளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள காசை திரும்ப செலுத்தணும் சொல்லிட்டான் அதனால இப்ப என்ன பண்ணிருந்தோம் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட போய் பார்த்து ஏதாச்சும் ஒரு காசு சம்பாதிக்கணும் ஏதாச்சும் பேங்க்கு இருக்கு கொள்ளடிக்கலாம் நம்ம காலில் உளுந்து கெஞ்சிருக்கோமா அவன் என்ன சொல்லியிருக்கான் மச்சி என்ன வந்து பாரு அப்படின்னு இருக்கான் சரி நம்ம வண்டி இங்கே பார்க்க இருக்கு வண்டி எடுப்போம் நேரம் நம்ம ஃப்ரெண்ட போய் பார்ப்போம் பார்த்துட்டு என்ன பேங்க் ஏதை கொள்ளடிக்கிறது என்ன எல்லாத்தையும் பார்த்துடலாம் இந்த கேம்ல வண்டியெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும்னு எனக்கு தோணல கேரக்டருக்கு எல்லாத்துக்கும் ஒரே வண்டி தான் நினைக்கிறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பைக்ல போகலாமே பைக்ல போகலாமே மச்சி கொஞ்சம் பைக் தெரியா என் வண்டியை நீ எடுத்துக்கடா பைக்கை கொடுத்துரு ஓகே வரட்டா செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பைக் ஓட்டும் போது தான் நல்லா காத்தோட்டமா சூப்பர் ரார இருக்கு வாங்க फ्रेंड्स சரினு வண்டி எடுத்துட்டு இப்ப வந்து நேரா போய் நம்ம லெஸ்டர பாப்போம் லெஸ்டர் தான் நமக்கு இப்ப வந்து பேங்க்கு குள்ள அடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் எப்படி sketch போடணும் யாரை கூப்பிடணும் என்னென்ன வண்டி தேவைப்படும் என்ன துப்பாக்கி தேவைப்படும் எல்லாமே பாக்க சொல்ல போறான் வாங்க அடங்குகமா கா போறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்டாடா கண்டிப்பா இந்த பைக் ஓனர்தான் फ्रेंड्स சாபத்தை போட்டுப்பா எனக்கு கிடையவே கிடையாது நண்பா அந்த பாருங்க இந்த বিল্ডিং பார்த்து தான் இருக்கு போல சரி फ्रेंड्स வண்டியை வந்து இதல park பண்ணிரலாம் திரும்ப வரும்போது வண்டி இருக்குமான்னு தெரில வாங்க போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருவோம் ஆச்சி ஓ மேலே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க 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 இவன் தான் லெஸ்ஸர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓ இவன் துணி கடை நடத்திட்டு இருக்கானா டெய்லரிங் ஷாப்பு வாங்க ஆஃபீஸில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம் இவன் என்ன சொல்றான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தா இதெல்லாம் பண்ண முடியாது இந்த பண்ண முடியாதான் நல்ல துணி போட்டு வரணுமா இது சொல்லி இருந்தேன்னா அப்பவே நான் ஒரு நல்ல துணி வாங்கி போட்டு வந்திருப்பேன்ல டக்குன்னு போய் நல்ல துணி வாங்கிட்டு வந்துருவோம் ஷர்ட் போட்டு மேல சட்டை போட்டாலாம் எவனும் நம்ம மதிக்க மாட்டானா இங்க இருந்து ஒரு துணி கடைக்கு வந்து வெளியே போட்டிருக்கேன் சட்டுன்னு போய் துணி கடையில் போயிட்டு பட்டுன்னு போய் துணி வாங்கிட்டு வந்துடலாம் ஓகே துணி கடைக்கு வந்தாச்சு நல்லா காஸ்ட்லியான ஒரு கோட் சூட் வாங்கி போட்டுலாம் எனக்கு ஸ்போர்ட்ஸ் வேண்டாம் எனக்கு வந்து நல்ல காஸ்ட்லியான கோட் சூட் வேணும் இந்த இது கூட இது என்னோட யூஷுவல் கோட் சூட் தான் இது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெக்கேஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் இதே போடுவோம் நாலாயிரம் ரூபாயா ஏழாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபா போச்சா உங்க கடையை நீ நாசமா போனது ஹெல்மெட் தானே இது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த கேம் முடிச்சதே கிடையாது அதாவது ஸ்டார்டிங் கொஞ்சோண்டு மிஷன் விளாடுவேன் அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன் திரும்ப வந்து நேரம் விளையாடுவேன் விட்டுருவேன் இதான் டைம் இந்த கேம் முடிக்க போறேன்னு நினைக்கிறேன் பாப்போம் உங்க ஆதரவை பொறுத்து தான் ஓகே பொழுதே ஃப்ரெண்ட்ஸ் போய் ட்ரெஸ்ஸும் மாத்திட்டு வந்து இவனை பார்த்து ஐ திங்க் இப்போ ரெடியா இருப்பான்னு நினைக்கிறேன் ஹெல்மெட்டை கழிட்டு நேராக போய் அவனை பாரு ரெடி அவன் ரெடி மைக்கில் போய் லெஸ்டரை பாக்குறான் லெஸ்டர் அப்ப மைக்கிள் கேக்குறான் என்ன மைக்கிள் பேங்க்க்க கொள்ளடிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறான் மைக்கிள் அதுக்கு பேங்கை கொள்ளடிச்சா பயங்கரமான போலீஸ் அட்டென்ஷன் வரும் அப்படின்னா சீக்கிரமா நம்ம மாட்டிப்போன்னு சொல்கிறான் நான் ஜஸ்ட் ஒரு வீட்டு அடிச்சதுக்கு கொஞ்சோண்டு மில்லியன் டாலர்ஸ் தான் கொடுக்கணும் அதுக்காக அவ்வளோ பெரிய ஹைஸ்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறான் லெஸ்டர் அதை கேட்டுட்டு சரி ஓகே அப்படின்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கடையை தான் கொள்ளடிக்கணும் கடையை கொள்ளடிச்சா அவ்வளோ காசு கிடைக்காது அப்படின்னா நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப் ஏதாச்சும் தான் கொள்ளடிக்கணும்னு மைக்கிள்ட்ட சொல்கிறான் ஓகே அதுவும் நல்ல தான் சொல்லி மைக்கிள் ஒத்துக்கிட்டோன்னு சரி ஓகே அப்போ ஜுவல்லரி ஷாப் தான் கொள்ளடிக்கிறோன்னு பிளான் ஆகி போச்சு இப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணோம் கரெக்டான ஆட்களை சூஸ் பண்ணாதான் ஸ்மூத்தா நம்ம வந்து சம்பவம் பண்ண முடியும்னு மைக்கிள் சொல்றான் சரி அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச பழைய ஆட்களை வேணா நான் கூப்பிடுவான்னு மைக்கிள் கேட்க நம்ம பழைய ஆட்கள் நம்ம பண்ண ஹயஸ்ட் எல்லாருமே இப்போ செத்துட்டாங்க பாதி பேர் இப்போ இந்த பிஸ்னஸ்லேயே இல்ல எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆட்கள் இருக்கு அவங்கள நான் வந்து ரெடி பண்றேன் பிளஸ் கொஞ்சோண்டு பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் அதுவும் நீ எந்த எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்கிறான் கொஞ்சோண்டு டைம் கொடு பார்த்து பண்ணிக்கலாம்னு லெஸ்டர் வந்து மைக்கில் அனுப்பிச்சுடுறான் ஓகே நண்பர்களே இப்போதைக்கு நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட் லெஸ்டர் மட்டும் தான் பேங்க்க்க கொள்ளடிக்கலாம் பிளான் போட்டிருக்கோம் பட் இதுக்கு வந்து ஆள் திரட்டணும் பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஆள் திரட்டுறதுக்கு நம்ம பிளான்ல இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கடையை கொள்ளடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேவ் பார்க்கும்போது இப்போ இங்க ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கான் தான் சின்ன கடை ஈஸியா எஸ்கேப் போகலாம் பிளஸ் நிறைய லாபம் கிடைக்குமா ஸோ அந்த கடையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம லெஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று கொடுக்குறான் கேமரா மாதிரி இருக்கான் சோ கடைக்குள்ள நீ போகும்போது அவன் கேமரால எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஏது எங்கே சொல்லிட்டு ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுவானா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பிளான போட போறோம் இதுதான் ஜுவலரி ஷாப்போ இங்கே ஏதோ ஒரு ஜுவல்லரி ஷாப்பை அடிக்க போறோம் இப்ப நம்ம ஜுவல்லரி ஷாப் போ சொல்றான் இங்க பாருங்க இதுதான் அந்த கேமராவான் இதை வச்சு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் உள்ளே இருக்கிற செக்யூரிட்டி கேமரா அலார்மு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து வென்ட்டு ஏர் ஏசி வென்ட்டு எல்லாம் எல்லாத்தையும் செக் பண்ணுமா ஓ வேன் கலிக்கோ இந்த கடையை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆட்டே போட போகிறோம் இந்த ஸ்ட்ரீட்டில் எப்படி ஆட்டை போட்டுட்டு எஸ்கே போக முடியும் அதோ திறந்து விட்றான் தேங்க்யூ மச்சி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஓ ஃப்ரெண்ட்ஸ் கேமரா எல்லாத்தையும் எடுக்கணுமா ஸோ கிளாஸில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் கடையோட வியூ இந்த கடையோட என்ட்ரன்ஸ் இந்த வழியாக வரணும் ஒரு செக்யூரிட்டி கார்டு இருக்கான் ஹாய் ஹாய் இந்த இடத்துல ஒரு அலாரம் இருக்கு பார்த்தா ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கு அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா ஒரு ஏசி வென்ட் இருக்கு வேற இங்க ஒரு செக்யூரிட்டி கேமரா இருக்கு ஹலோ மேடம் ஹாய் 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 இப்போ இந்த கேமராவும் அந்த அலாம் சிஸ்டமோட கீபேட் மட்டும் ஒரு போட்டோ எடுத்துருவோம் அவ்வளவுதான் இப்போ அசிஸ்டண்ட்டை மட்டும் பேசிடலாம் மேடம் என்னோட ஒய்ஃபுக்கு தேவையான கொஞ்சம் ஜுவல்லு மட்டும் வாங்கணும் ரொம்ப காஸ்ட்லியா தேவை ஓகே இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி ஒரு போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காஸ்ட்லியான ஜெல்லு தான் உள்ள இருக்கு போல அவ சொல்றாளே அசிஸ்டன் போட்டு வாங்குறான் பேசியே பேசியே போட்டு வாங்குறான் என்னென்ன ஜுவல்லு இருக்கு எவ்வளவு ரேட்ல இருக்கு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு உங்கள்கிட்ட எவ்வளவு ஸ்டாக் இருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான் பங்காளி ஓகே மேடம் நான் கண்டிப்பா போயிட்டு வந்து வாங்குறேன் நான் போயிட்டு என் ஒய் கேட்டுட்டு வந்து கண்டிப்பா ஜுவல்லு ஆர்டர் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பறந்து விடா கதை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுத்தாச்சு எங்க எங்க ஏசி வெண்ட் இருக்குது எங்கே வந்து அலாரம் சிஸ்டம் இருக்குது எங்கே கேமரா இருக்குது எல்லாத்தையும் பார்த்தாச்சு ப்ளஸ் அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுற லேடிட்டையும் பேசி எவ்வளவு ஒர்த்தான ரூபாக்கு வந்து உள்ள பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம ஃப்ரெண்டு எங்கே போக போகிறான்னு தெரியல தெரில ஓ அடுத்து என்ன சொல்கிறான்னா நம்ம பில்டிங்கை வந்து இப்போ திருட வரோம்னா அந்த ஏசி வெண்ட்டு அதெல்லாம் எங்கே இருக்குது எங்கே கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு கடையை சுற்றி ஒரு ரவுண்டு போவோம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் சிக்கோன்னு பார்ப்போம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஏதோ கடை வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த கடையில இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம்றான் வாங்க இறங்கி பார்ப்போம் ஓகே இந்த கடையோட மொட்டை மாடியில் போய் என்ன ஒரு வேவ் பாத்திரலான்றான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏனியில் ஏறி போயிடலாம் ஓகே மொட்டை மாடி வந்துட்டோம் இப்போ வந்து அந்த கடையில் வந்து எங்கேருந்து வந்து ஏசி கனெக்ட் ஆகுது எங்கேருந்து ஏர் எடுக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெண்ட்டு இதோட ஹைட் ஆயிட முடியுமா இதே இப்போ நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இந்த இடத்துல ஏறி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் கேஸ் ஆன் பண்ணு ரூம் பண்ணி ஒரு போட்டோ முடிஞ்சு காருக்கு போயிடலாம் இனிமே நம்ம வந்து ஆள் திரட்டணும் எப்படி திருட பிளான் பண்ணணும் ஓகே புதுசாக கட்டுற கடையில இருந்து கீழே வந்தாச்சு நண்பர்களே வாங்க நம்ம வண்டி எடுப்போம் மச்சி எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாச்சு இப்பொழுது நம்ம அந்த நண்பனை திரும்ப அவனோட துணி கடையில் கொண்டு போய் டிராப் பண்ணா போதும் நண்பன் வந்து ஒரு செமையான பிளான் எதாவது போடுவான் இவன் என்ன பிளான் பண்றானுங்க பாருங்க நைட் டைம் வந்து நம்ம அதை கொள்ளடிக்க முடியாது ஏன்னா அங்க இருக்க எல்லாம் ஜுவல்லரியும் வந்து சேஃப் லாக்கர்ல வந்து போட்டுருவாங்களாம் ஸோ நம்ம வந்து அந்த கண்ணாடிக்குள்ளே வந்து காலில் ஓப்பனில் வைக்கும்போது அந்த கண்ணாடியில் வைக்கிறாங்க ஸோ நம்ம வந்து காலில் கடை திறந்து இருக்கும்போது பட்ட பகலில் போய் கொள்ளடிச்சாதான் அந்த கண்ணாடியெல்லாம் உடச்சி ஜுவல் எடுத்துடலாம் நைட்லாம் போனால் லாக்கர்லாம் உடைக்க முடியாதுன்றான் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணிடுவோம் நம்ம பைக் இங்கே நிற்குது பாருங்களேன் இப்போதைக்கு வந்து எல்லாத்தையும் போர்டில் செட் பண்ணிட்டான் எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட் காட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மெத்தட் காட்டுறான் ஒன்று வந்து தடாலடியாக உள்ளே போய் ஃப்ரெண்ட் டோரை துப்பாக்கி வச்சு உடைச்சிட்டு அங்கே இருக்கவனுக்கெல்லாம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி எல்லாம் ஜுவல்லையும் எடுத்துட்டு டக்குன்னு வந்து ஃப்ராங்க்லின்னு வந்து பைக்கெல்லாம் எடுத்துட்டு வருவோம் பைக் எடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகிறது போலீஸ்டர்ந்து அது வந்து வேகமாக போகிறது ஸ்மார்ட்டா போறது என்னன்னா நம்ம போய் ஒரு ஏர் வென்று பார்த்தோம்ல அதில் போய் மயக்க மறந்து கேஸை போட்டு அது கடைக்குள்ள ஏசி வெளியே வந்து எல்லோரும் மயங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக வந்து பூச்சி மருந்து கடக்காத மாதிரி உள்ளே போய் அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து அள்ளி போட்டுட்டு யாருக்கும் தெரியாம மிஸ்கேப் போகிறது இதுதான் வந்து ரெண்டு அப்ரோச் ஒன்று நம்ம துப்பாக்கி எடுத்து தடல அடியே போலாம் இல்லை ஸ்மார்ட்டாக போகலாம் ஐ திங்க் நான் வந்து ஸ்மார்ட்டாக போகிறது தான் சூஸ் பண்ண போகிறேன் வந்து ஸ்மார்ட்டாக போகிறது தான் சூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து மயக்க மருந்தை போட்டு கொஞ்சோண்டு சேஃப்டிக்கு துப்பாக்கி வச்சுட்டு கேஸ் மாஸ்க் போட்டு உள்ளே போய் கொள்ளடிக்க போறேன் இடையில வந்து ஒன்றும் இல்லையா அலாமு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஹேக்கர் ஒருத்தனை போடணுமா அப்புறம் நல்லா வண்டி ஓட்டுற ஒரு ஆள் ஒன்று போடணுமா அது பார்த்துக்கலாம் இப்போ நான் ஸ்மார்ட் வழியை சூஸ் பண்ண போறேன் ஓகே இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆளை சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்கில் இருக்கவனுக்கு நிறைய காசு கொடுக்கணும் இவன் பாருங்க ட்ரைவிங் ஸ்கில்லே கம்மி ஆனால் இவனுக்கு பாருங்க ட்ரைவிங் ஸ்கில் அதிகம் ஆனால் பதினாலு பர்சன்ட் இவனுக்கு ரூபா கொடுக்கணும் டிரைவிங்க்கு நல்ல ஆள் கொடுக்கலாம் பதினாலு பர்சன்ட் கட்டு கொடுக்கணுமா சரி நல்ல சூஸ் பண்ணுவோம் துப்பாக்கி யூஸ் பண்றது யார் யூஸ் பண்ணலாம்னு கேக்குறான் இவனுக்கு வந்து நல்ல சுட தெரியும் நல்ல ஹெல்த்தும் இருக்குமா பட் நம்ம வந்து இப்போதைக்கு சைலண்டா தானே போறோம் சோ துப்பாக்கி இருக்கிற ஆள் வேண்டாம் ஏழு பர்சன்ட் போதும் ஹேக்கர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம உள்ள போகும்போது அலாம் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஹேக் பண்ணணும் இவளுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் குடுக்கறது தப்பே இல்ல நல்ல டீம் தான் செலக்ட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸை மாட்டக்கூடாது ஓகே இப்ப ஃபுல் டீமே நான் வந்து போட்டாச்சு ஐ திங்க் ஐம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் பிளான் இப்போ நம்ம போட்டாச்சு மச்சி வந்து நீ நம்மளை கூப்பிடுன்னு சொல்லிட்டான் கூப்பிடுறேன்னு சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்புவோம் நம்ம கிளம்புவோம் வெவ்வேறுங்க ஆளு டம்யாட்டும் இருக்கான் ஆனா பிளானை பார்த்தீங்களா எவ்வளோ வீட்டா போடுறான்னு நம்ம உடனே ஃபிராங்க்லீனு கூப்பிட்டு சொல்லுவோம் இந்த மாதிரி பேங்கை கொல்லடிக்கு ரெடியா இருக்கிறோம் நீ வரியான்னு கேப்போம் மச்சி பிராங்க்லீன் வரியா இப்போ நம்ம ஃப்ராங்க்லினு சொல்லிட்டோம் இந்த மாதிரி ஒரு காசு ஏற்பாடு பண்றதுக்கு ஒரு நகை கடையை கொல்லடிக்க போறோம் நீ வரியான்னு கேட்டோம் அவனும் ஓகேன்ட்டான் ஓ அந்த வேலை முடிஞ்சு கார் இங்கேயே இருக்கட்டும் நம்ம வந்து கிளம்புவோம் தான் பிளானை போட்டு முடிச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ள நம்மளோட நண்பை வந்து நம்மளுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸை போட்டுட்டான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் பூச்சி மருந்து நகை கடைக்கு போக போறோம் இங்கே பக்கத்தில் ஒரு பூச்சி மருந்து அடிக்கிற ஒரு கம்பெனி இருக்கான் அங்க போய் அவங்க வண்டியை ஒன்னே ஒன்னு லைட்டா போய் ஆட்டையை போட்டு வந்தோம்னா அதை நம்ம கொல்லைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க பூச்சி மருந்து கடை எங்க இருக்குன்னு பாப்போம் ஏறா வண்டிய ஷார்ட் கட்டுக்குள்ளோடி ஏ இது பிராங்க்லின் இருக்கிற இடமாச்சு பிராங்க்லினோட ஏரியா வச்சு இது ஆக்சுவலி இதுல வந்து நான் டாக்ஸி பிடிச்சே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸி பிடிச்சி போனா நிறைய நல்ல டைம் சேவ் ஆகும் சரி பைக்ல போறது ஒரு தனி சுகம் தானே நண்பா ஏ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு இருக்கும் பாருங்க இங்க ஒருத்தன் சைக்கிள் திருட்டிட்டு ஓடுறான் இப்ப நான் அந்த சைக்கிளை காப்பாத்தி குடுத்தா போட்டுறவா சைக்கிளை காப்பாத்தி குடுத்துட்டேன் வேணா சைக்கிள் எடுத்துக்கோ இருங்க இந்த சைக்கிள் எடுத்து அவன்கிட்ட ஏதாவது ஆகுமான்னு பார்ப்போம் சைக்கிள் திருடுனா அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணா நான் அவனை நான் மண்டையிலே போட்டு கொலை பண்ணிட்டேன் கொலை பண்ணிட்டு ஒரு சைக்கிளை வந்து சேவ் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்காக என்னடா இந்த கேம்ல கோழி எல்லாம் போகுது ரோட்ல கோழி இருக்கா இந்த கேம்ல மச்சி இங்க யாரோ சைக்கிள் தேடிட்டு இருந்தீங்களே சைக்கிள் தொலைச்ச தம்பி சைக்கிள் தம்பி எங்கப்பா இருக்க சைக்கிள் தொலைச்சேன்னு சொன்னா இப்ப ஆளை காணும் ஆமாப்பா இந்த சைக்கிள் என்னமே சைக்கிள் பூட்டு போட்டு வை சரியா சைக்கிள் உனக்கும் கிடையாது அவனுக்கும் கிடையாது வாடா என்னோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் வர வர சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன் வர வர சைக்கிள் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டா போலயே என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேங் மெம்பர்ஸ் என்ன ஒன்னு சொல்கிறானுங்க மைக்கிள் வச்சு சைக்கிள் எடுத்துட்டு பறந்துரு பின்னாடி துரத்துலானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கேங் மெம்பர் எவனோ போட்டான் போல இப்போ சைக்கிள் நம்மதே ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிள் நம்மதே வா வாட் அ சைக்கிள் ஹான் சைக்கிளை ஓட்டிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் இடத்துக்கு இங்கே தான் அந்த பூச்சி மருந்து வண்டி இருக்குது போல இங்கே தான் பூச்சி மருந்து வண்டிகள் வந்து அங்கங்கே இருக்குது யாருக்கும் தெரியாமல் ஒன்று ஆட்டையை போட்டு போனால் வேலை முடிஞ்சான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பூச்சி மருந்து கடை இவனுங்கெல்லாம் இங்கே இருக்கானுங்க எப்படி இவனுங்களுக்கு தெரியாமல் நான் ஆட்டையை போடுறது இருங்க துப்பாக்கி உள்ளே வச்சுருவோம் உள்ள வச்சுட்டு வேறுதான் வழி இருக்கான்னு பார்ப்போம் இவனுங்கள்ட்ட யார்ட்டையும் பேச முடியாதா இருங்க பேசி பார்ப்போம் ஏ மச்சி சார் வீட்டில் ஒரே பூச்சி பிரச்சனையாக இருக்குது ஹெல்ப் பண்ண முடியுமா முன்னாடி தான் ஆள் இருக்கானுங்க இந்த பில்டிங்கு பின்னாலியுடைய ஒரு வழி இருக்கு நான் அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கப்போ அந்த வழியாக வந்தால் ஒருத்தனும் இருக்க மாட்டானுங்க நினைக்கிறேன் இங்கே இதுக்கிட்ட ஒரு ஏனி இது ஏறி பார்ப்போம் இப்போ எதுக்கு நான் இப்போ மேலே வந்தேன் இங்கே மேலே வந்து என்ன யூஸ் இங்கே வர்றதுக்கு ஓ இங்கே ஒரு ஏணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு பின்னாடி இங்கே ஒரு ஏணி இருக்குது வாங்க கடைக்கு பின்னாடி இங்கே ஒரு ரகசிய ஏணி இருக்குது ஓ அந்த ஏணி வழியாக ஏறி இந்த வழியாக இறங்கிக்கலாம் எவனா இருக்கானா ஒரே ஒருத்தன் இருக்கான் இருங்க இவனை போட்டுருவோம் ஒரே தான் பட்டக் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாயம் வாங்கிட்டான் முடிஞ்சு வாங்கிட்டானா இப்போ வண்டி எடுப்போமா வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே வண்டி இந்த வழியாக ரிவர்ஸ் எடுத்து இப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் எவனுக்கும் தெரியாதுல்ல தேவையில்லாமல் போலிச்சுட்டுன்னு தப்பிச்சு என்னத்துக்கு வந்தோமா ரகசியமா வண்டி ஆட்டையை போட்டோமா போனோமான்னு இருக்கணும் சைக்கிள்ல எவனும் ஒருத்தன் வந்தான் சார் நீ என்ன அடையாளமாக கண்டுபிடிக்க போறானுங்க நம்மள அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்டு சொன்ன பூச்சி மருந்து அடிக்கிற வண்டி கிடச்சிருச்சு இனி அடுத்தது எல்லாரையும் மயங்க வைக்கிற ஒரு மயக்கம் கருக்கிற கேஸை மட்டும் ஒரு வண்டியில இருந்து கொள்ளடிக்கணுமா அதையும் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் சார் எனக்கு இதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பனோட துணி கடைக்கு வந்தாச்சு தான் இந்த பூச்சி மருந்து அடிக்கிற வண்டியை வந்து இந்த ஓவர் பாலத்துக்கு அடியில் இந்த இடத்துல நிப்பாட்டி விட்டா போதும் அவ்வளோதான் இங்கேயே சேஃபா இருந்துக்கும் ஓகே கொள்ளடிக்கிறதுக்கு தேவையான முதல் விஷயம் முடிந்தது நெக்ஸ்ட் பூச்சி மருந்து அதே ஆட்டையை போட வேண்டும் இங்கேருந்து என் காரங்கடா நெக்ஸ்ட் மயக்க மருந்து மட்டும் ஒன்னே ஒன்று இங்க இருந்தால் ஆட்டையை போட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நம்ம நண்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் சரி வாங்க இந்த லாரி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த மா இந்த பிக்கப் ட்ரக் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள் இதை போவோம் ரோட் சைடு வர மாதிரி வண்டி இருக்குது ஆட்டைய போடு என்னால் வண்டி இந்த அளவுக்கு மொக்கையாக ஓடுது ஒரு ஸ்பீடு இல்லை ஒரு மண்ணு இல்லை ஆ இருக்கு 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 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் பிக்கப் ஆகுது வண்டி நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இப்போ அந்த மயக்க வண்டி வந்து ஹைவேல தான் வரும் போல ஸோ நம்ம ஹைவேல தான் போய் அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ கொஞ்சம் பிரச்சனை தான் நினைக்கிறேன் ஆப்போசிட் லேனில் வண்டியை விடு எங்கே இருக்கு அந்த வண்டி என்ன ஏதாப்புல இவ்வளோ வண்டி வருது அந்த வண்டிங்க ஓ இந்த வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த வண்டி நினைக்கிறேன் மேப்பில் கூட இதுதான் காட்டுது எப்படி இவனுங்கள்கிட்ட வந்து இருங்க இவனை அடிச்சு போட்டா வண்டி கிடைச்சிட போகுது எதுக்கு தேவையில்லாமல் இவனை ஷூட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தம்பிக்கு கதவு தரப்பா இறங்கு 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 இறங்க இறங்கு என்னடா துப்பாக்கி வச்சிருக்கா என்னடா போலீஸை கூப்பிடுறான் எல்லாம் கூப்பிடுற தப்படாதி போலீஸுலாம் கழுவ கூடாது சரியா போலீஸ் வந்து வாண்டட் லெவல் இருக்குது ஸ்டாரு குறையட்டம் குறையிட்டோம் குறையட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை இவ்வளோ சிம்பிளா அட்டையை போட்டாச்சு எதுக்கு அவனை தேவை இல்லாம சுட்டு கொன்னு போலீஸ் வந்து அங்கேருந்து தப்பிச்சு எவ்வளவு எளிமையாக வண்டியை நேராக கொண்டு ஆப்போசிட்ல விட்டோம் நேரா அவன்கிட்ட தம்பி இறங்கப்பா அப்படின்னு சொன்னோம் வண்டி கிடச்சிருச்சு என்றைக்குமே பீஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய தீர்வு கொடுக்கும் வாங்க இதே நம்ம நண்பனோட துணி கடையில விட்டோம்னு நாளை நாளைக்கு காலில் போய் ஜொல்லரியை போய் ஆட்டையை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே நண்பரோட துணி கடைக்கு வந்தாச்சு இதையும் பாலத்து கடையில் விட்டுருவோமாச்சு அவ்வளவுதான் இதே நண்பனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னு வைங்க அவன் இதே சேஃபா எடுத்து வச்சுருவான் ஆளும் ரெடி பண்ணியாச்சு விடுகிறது நண்பர்களே அநேகமாக நாளைக்கு வந்து கொள்ளை ஸ்டார்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆமோ பிரல்லடி எல்லாத்தையும் காஸ்டியூம் போட்டு ரெடி ஆயாச்சு தப்போஸ் யாராச்சும் மாட்டிக்கிட்டா யாரும் யாரும் பேச்சும் சொல்லக்கூடாது அதான் டீலா நல்லா போச்சுன்னா எல்லாருக்கும் காசு வந்துருவான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்டரே கொஞ்சம் பதறான் ஈஸியாக போயிடலாம் ஈஸியாக டைம் இருக்கும் ஹேக்கர் பொண்ணு இருக்கா ஃப்ரங்க்லீன் வந்துட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து பிளான் சிம்பிள் தானா ஃபர்ஸ்ட்டு அலார் சிஸ்டம் ஹேக்கரை வச்சு டிசேபிள் பண்ணுவாங்களாம் ரெண்டாவது பில்டிங்கில் ஏறி அந்த மயக்க கேஸை வந்து வென்ட் வழியா போட்டு எல்லோரும் மயங்கி வைப்பாங்களாம் கேஸ் உள்ள போனோட பூச்சி மருந்து வண்டி நேரம் வருமா கேஸ் மாஸ்க போட்டு உள்ள போய் ஜொல்ல எடுக்கிறோம் பைக் எடுத்து ரிஸ்கே போறோமா சிங்கமண்டுச்சு வா போலாம் 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 என்னோடு ரத்தம் சுந்த எனக்கு ஒரு கூட்டம் உண்டு வாங்க ஹேக்கர் வாங்க கொள்ளை அடிக்கிற பாய்ஸ் எல்லாம் வாங்க பாருங்க நம்மளோட பிரள்ளடிச்சு வச்சிருக்க எல்லா வண்டிகளும் இருக்கு சரியா பிராங்க்லீனோட வண்டியில ஏறிப்போம் ஏய் இதுல ஒருத்தன் வந்து நல்லா ஒருத்தன் வந்து நல்லா சுடுறவன் பாருங்க நம்ம வச்சிருந்த பூச்சி மருந்து வண்டியில ஏறிட்டானுங்களா கரெக்டா நம்ம கேஸ் போட்டோன்னு வந்துருவானுங்க மேடம் கொஞ்சம் தல்றீங்களா ஐயோ சரி ஸ்டார்டிங்லயே ஒரு பலி ஃப்ரெண்ட்ஸ் அப்ப அதிகமா மயக்க மருந்து போட்டா சாவு கூட வாய்ப்பு இருக்கான் கம்மியா போடுன்றான் ஓகே இப்ப நம்ம பிளான்ல வந்து நல்ல வண்டி ஓட்டுறவன் இருக்கான் நல்ல ஹேக்கர் இருக்கான் பட் துப்பாக்கி சுடுறவன் கொஞ்சம் மொக்க கண்ணு தான் நம்மள்ட்ட இருக்கு சப்போஸ் யாராச்சும் மாட்டிக்கிட்டோம்னா அது மட்டும் தான் பிரச்சனை ஓகே இப்போ ரூஃப்ல போய் பிராங்க்லின் வந்து நேராக மயக்க மருந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா நம்ம கொள்ள வந்து ஸ்டார்ட் ஆகிரும் எங்க அந்த கட்டிக்கிட்டு இருந்த கடை இருக்கு இந்த கடையில தான் நம்ம வந்து இப்போ ஃப்ராங்க்லின் டிராப் பண்ணிடுவோம் நண்பர்களே இந்த செகண்ட்ல இருந்து ஜுவல்லரி ஹைஸ்ட் ஆரம்பம் ஓகே முதல்ல வந்து என்ன பண்றோம்னா வேகமா போறோம் தட்டுப்புட்டுன்னு மேலே ஏறுறோம் யாராச்சும் இந்த பில்டிங்ல இருக்காங்கன்னு பாக்குறோம் யாரும் பில்டிங்ல இல்ல கட்டு புட்டுன்னு ஏனியில வந்து ரூஃபுக்கு மேல வரோம் வந்துட்டு நேர அந்த ஜுவல்லரியோட வெண்ட்டுக்கு போறோம் வெண்ட்ட நேரா பார்த்தோன்னே ஹைட்டான இடத்துல ஏறி வெண்ட்டுக்குள்ள மயக்க மருந்து போட ரெடி ஆகிறோம் ஹைட்டான இடத்துல ஏரியாச்சா இப்ப நேரா கேஸ் எடுத்து கரெக்டா எய்ம் பண்ணி உள்ள போடுறோம் ஓகே ஒண்ணு விழுந்துருச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே மயக்க மருந்து அஃபிஷியலி கடையை என்ட்ராகிறது ரெண்ட்டு வழியாக உள்ள வரும் பங்காளி என்ன எல்லாரும் முழிச்சிருக்கீங்க பைப்புள்ள தூங்குடா பேன் செக்யூரிட்டி உட்பட எல்லாரும் வாங்கிட்டாங்க வெளியே ஒரு வயலுக்கும் தெரியாது இந்த மாதிரி உள்ள எல்லாரும் மயக்க மருந்து இருக்காங்கன்னு இப்போ பூச்சி மருந்து வண்டியில இருந்துட்டு கேஸ் போட்டுட்டு போட்டுவிட்டு சட்டுப்புட்டுன்னு வரோம் போலீஸ்க்குலாம் தெரியாது ஸோ டக்கு 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 டக்குனு ஒன்றா உடச்சி எடுக்கிறோம் ஓட்ட 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 ஓட நம்ம எவ்வளோ எடுக்கோங்கிறது அது கீழே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எடு 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 ஏன்னா நம்ம வந்து கம்மியாக எடுத்தோன்னு வைங்க நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து டைம் கொடுக்க வேண்டியது இருக்கும் புரியுதா அடுத்து அடுத்த அடுத்த விட அடுத்த டோட அடுத்த விட அடுத்த விட அடுத்த விட ஒட்டை எவ்வளோ ஜுவல்லரி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க எவ்வளோ காசு நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு எட்ரா 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 எல்லாம் மோத்தி எடு வெளியே போறேங்க நம்ம பையன் பைக் எடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்கிறான் முழு கடை ஆட்டை போட்டோமோ என்ன ஐம்பது செகண்ட் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அவ்வளோதான் மெயின் டோர் ஐயோயோ இங்கே ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மைக்கில் அந்த செக்யூரிட்டியை கழுத்து பிடிச்சி கீழே தள்ளிட்டு ஒரு நாள்ல இவ்வளவு விஷயத்த மறக்கிற அதுல இது ஒன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாத்தையும் ஓரத்தட்டியா கொடுத்து அங்கிருந்து கிளம்ப சொல்றான்

ஓ இந்த டனல் வெளிய ஐயோ ஒருத்தன் உள்ளட்டா फ्रेंड्स ஒருத்தன் விழுந்துட்டான் ஓ फ्रेंड्स நல்ல டிரைவர் இருந்தானே சொன்னானுங்க ஐயோ கொஞ்சம் காசு அதுல வேஸ்டா போச்சு फ्रेंड्स கொஞ்சம் காசு அதுல வேஸ்டா போச்சு என்னடா இது அண்டர் கிரவுண்ட் டனல்ல என்ன ஆட்கள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க அதுக்குள்ளே நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஓ சாமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஹாலிவுட் படத்துல எஸ்கேப் ஆகி போற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க சாக்கடை வெளியே இப்ப தப்பிக்க போறோம் சாக்கடை என்டர் ஆகிட்டோம் போடு இது வரைக்கும் நம்ம போலீஸ் டச் கூட பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஒரு லெஃப்ட் எடுக்கணுமா எடுத்துட்டேன் பங்காளி இன்னும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஃபுல் ஜுவல்ஸ் இருக்கு எங்க பேக்ல ஓகே இனிமேல் நம்ம வந்து மேலே போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் ஸ்ட்ரைட் ரூட்ல போகணுன்னு வைங்க நேராக மேலே வந்து ஏதாவது சாக்கடையோட அவுட் வழியாக வந்துடுவோம் அங்கேருந்து ஏதோ ஒரு ட்ரக்கில் ஏறி ஃபுல் காசை நம்ம வந்து கொள்ள அடிச்சிடலாம் அவ்வளோதான் முட்டிஞ்சிச்சு ஜுவல்லரியில் இருக்க எல்லா நகையும் கொஞ்சோண்ட்டு நகை ஓகே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டுருக்கோம் பட் போலீஸ் இன்னும் வெளியே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க நோ அவனுங்க நம்மளை உடலை பங்காளி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் மைக்கில் வச்சு இந்த வண்டியை ஒன்று அடிச்சு நொறுக்கிடலாம் என்ன ஒரு வண்டியும் அடித்து தூக்கிட்டோன்னு வைங்க அவனுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்ல இவனையும் அடித்து தூக்கியாச்சு இருங்க அடுத்தது இந்த பக்கம் வருவோம் இவனை அடிச்சு தூக்கு இவனை அடிச்சு தூக்கு எல்லாம் போலீஸ் வண்டி அடிச்சு தூக்கு போடா அங்கிட்டு எங்கள்கிட்ட ரெண்டு வண்டி தான் இருக்குது அதை இவர் ஒன்று உடைக்கிறான் ஓ போ 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 பங்காளி போ போ அடிச்சு தூக்கடா இவனை தூக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஹேக்கரோட ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறா இல்லை இல்லை வேணாம் 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 நானே பார்த்துக்கிறேன் போங்கிட்டு அடிச்சு தூக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாமையாக போயிட்டுருக்கு ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாறி மாறி தப்பிச்சுட்ருக்கோம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் கீழே விழுந்த பையன் வந்து அவனுக்கு எடுத்துட்டானுங்களாம் செத்தவும் செத்தானா பட் பரவாயில்ல கீழே உழுந்த பையன் எடுத்துட்டானுங்களாம் ரக்கு கதவை தர கதவை தர கதவை தர ரெண்டு பைக்கும் ஹாலிவுட் ஸ்டைலில் உள்ள ஏற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இப்போ ட்ரக்கை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு கிளம்பிடுறோம் இனிமேல் போலீஸ் நம்மளை துரத்ததுன்னு நினைக்கிறேன் எல்லாம் போலீஸ் வண்டியும் அடிச்சாச்சு இந்த வண்டி யாருக்கும் தெரியாமல் அப்படியே ரகசிய இடத்துல போய் போட்டால் போதும் ஏ வண்டி எங்கடா போய் ஏ வண்டி எங்கேயும் விட்டுறாத பொங்காளி வண்டி எங்கேயும் தெரியாமல் விட்டுறாத அவ்வளோதான் சொதப்பிடும் மொத்த பிளானை சொதப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வேணால் சாயங்காலம் இருட்டிகிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம வாழ்க்கை வெளிச்சம் ஆகுது யாராலையும் நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் பட்ட நம்ம வந்து ஒரு ஜுவல்லரியை கொள்ளடிச்சுட்டு எவனும் துரத்தான் வந்துட்டு இருக்கோம் லெஸ்டர் வந்துட்டா फ्रेंड्स இங்க தான் சேஃபா இருக்க சொல்றான் எல்லாரும் ஹாப்பி ஆயிட்டு இருக்கானுங்க என்னடா இது ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம வந்து சப்பைய முடிச்சிட்டோம் எவனுக்கும் தெரியாமனே ஓகே மக்களே நம்ம எல்லாத்தையும் பணத்தை வந்து பிரிச்சுக்கலாம் எல்லாருக்கும் வந்து காசு வந்து ஜுவல்லரி வித்ததுக்கு அப்புறம் எல்லாரோட அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் சோ எல்லாரங்க இந்த கிளம்பு தலைமறைவா இருங்க எந்த போலீஸ் கிட்டயே மாட்டிக்காதீங்க என்ன லெஸ்டரே கொண்டாடுவோமா சேம சேம கிளம்பு 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 இவனும் போய் ஏதோ ஒன்று பண்ண போறாங்களா நீ வீட்டுக்கு போ அப்புறமா செலிபிரேட் பண்ணலாம் பல வருஷம் கழிச்சு கிளம்பி இருக்கோன்னு சொல்லிட்டு மைக்கிளுக்கு ஆச்சரியமா இருக்கு நண்பர்களே என்ன இடம்னே தெரியல ஃப்ராங்க்லின் வந்து இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கான் என்ன இடம்னே தெரியல இது நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் நேரா போய் நம்ம மச்சி மைக்கில் வந்து வீட்டில் போய் மீட் பண்ண சொல்லியிருக்கான் செலிப்ரேஷனுக்கு வந்து மைக்கில் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் நண்பர்களே பாக்கெட்ல பல கோடி காசு வர போகுது ஆனாலும் சிம்பிளான கார்ல போறேன் நினைச்சா ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கலாம் ஓகே மைக்கிளோட வீட்டுக்கு வந்து விட்டோம் மைக்கில் என்ன புது காரை தான் வாங்கிருக்கானா என்ன மைக்கிளோட பொண்ணு தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்குது யாரும் மைக்கில் மதிக்க மாட்டாங்க அவங்களுக்கு மைக்கிளோட காசு மட்டும் தான் வேணும் அவங்க மற்றபடி மைக்கிலலாம் பெருசாக மதிக்க மாட்டாங்க பட் நம்ம அப்படி கிடையாது மைக்கில் வந்து ஒரு மென்டராக பார்த்துட்டு இருக்கோம் தாங்க மைக்கில் போய் மீட் பண்ணுவோம் இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒரு வழியாகவே போகலாம் ஒரு வாட்டி திருட வந்தோம் இப்போ மைக்கிலோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம ஏ மச்சி மைக்கிள் ஃப்ராங்க்லின் வந்ததும் மைக்கிள் செம்ம ஹாப்பி ஆகிட்டான் ஃப்ராங்க்லினை பார்த்து ஒரு வழியாக நம்ம அந்த ஹைஸ்ட்டை பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் ப்ளஸ் நம்ம அடித்தது காசில் இந்த கேங்ஸ்டர் கொடுத்தது போக நம்மள்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு வேறு இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ராங்க்லின்ட்ட ஹாப்பியாக சொல்லும் போது தான் மைக்கிலோட முன்னாள் போலீஸ் நண்பர் அங்கே வரான் வந்து மைக்கில் போட்டு என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்குறான் சே நான் எதுவும் பண்ணல நான் நல்லா தானே பண்ணேன் அப்படின்னு சொல்ல இங்க பாரு டிவில ஃபுல்லா உன்னோட நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குது நீ ஒரு எவிடன்ஸ் விட்டு வந்திருக்க அந்த வாட்ச்மேன் உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் ஆமா சார் ஒரு நாள்ல எவ்வளவு விஷயம் மறக்கிற அதுல இது ஒன்னா இருக்கட்டும் சொன்னான் சார் அந்த நேரத்துல டிரைவர் ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருந்தா அப்போ இந்த நியூஸ் டிரைவர் டிவில பாக்க ஒரு நாள்ல எவ்வளவு விஷயம் பண்றேன் அதுல இது ஒன்னா இருக்கட்டும் சொன்னான் சார் அப்போ டிரைவருக்கு எல்லாம் புரிய வந்துச்சு மைக்கிள் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு ட்ரெவர் புரிஞ்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரெவருக்கு வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு மைக்கிள் வந்து உயிரோடு இருக்கான்னு அப்போ நடந்த அந்த பேங்க் கொள்ள ஸ்டார்டிங் நடந்த பேங்க் கொள்ளையில் மைக்கிள் வந்து ட்ரெவர் வந்து ஒரு முட்டாளாக்கிட்டு எல்லா காசையும் அந்த போலீஸ்காரன் அப்புறம் லெஸ்டர் கூட சேர்ந்து திருடி இருக்கான்னு ட்ரெவருக்கு புரிஞ்சிருச்சு ஸோ ட்ரெவர் இப்போ நேராக அது இல்லை அதுக்கு முன்னாடி கோவத்தில் வந்து அங்கே ஒருத்தனை கொண்டுட்டான் இப்போ வந்து நேராக அவனோட அட்டி பாய்ஸ் எல்லாத்தையும் கூட்டுட்டு மைக்கிளை தான் பிழக்கிறதுக்கு வந்து இப்போ நேராக கிளம்பிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் மைக்கிள் எங்கே இருக்கான் எந்த சிட்டியில் இருக்கான்னு இப்போ ட்ரெவர் தெரிஞ்சிருச்சு ஸோ ட்ரெவருக்கு இப்போ வந்து அடுத்த வேலை என்னன்னா இங்க இருக்கிற சில வேலைகளை முடிச்சிட்டு மைக்கிள் நேரா பார்க்க கிளம்பிட்டு இருக்கிறான் இவனோட பாய்ஸ் சொல்லி மைக்கிள் இருக்கிற இடம் இங்கதான் இருக்கிற மாதிரி தெரியுது போய் விசாரின்னு சொல்றான் மைக்கிளோட இடம் கன்ஃபார்ம் ஆன போறோம் டிரவர் நேரா மைக்கிள் போய் பார்க்க போறான் டிரவர் கொஞ்சம் சைக்கோ டைப் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டத்தில் நினைக்கிற மைக்கில பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டிரவர் வந்து மைக்கில எப்போ பார்க்க போறான் எங்க போய் ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல பட் ஐ திங்க் தட் வில் பி ரியலி இன்ட்ரஸ்டிங் இந்த எபிசோட் பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங் அப்படின்னா இதோட பார்ட்டை வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடலாம் அது ஒரு உங்களுடைய உங்கள் லேஜி வரட்டா